ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே கே ஃபேக்ட் திங்ஸ். இந்த வீடியோவில் என்றும் 16 சொல்லப்படுற மார்க்கண்டேயனோட சுவாரஸ்யமான கதையை தாங்க பார்க்க போகிறோம். சிவனோட மகிமையை சொல்லக்கூடிய இந்த கதை நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மிருகண்டு என்கிற முனிவரும் அவருடைய மனைவி மித்ரா தேவியும் சிறந்த சிவபக்தர்களாக இருந்தாங்க. அவங்க என்னதான் சிவபக்தர்களாக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய குறை இருந்தது. அது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதது தான் அந்த குறை. கணவன் மனைவி இருவருமே குழந்தை வரம் வேண்டி காசிக்கு போய் காசி விஸ்வநாதரை தரிசித்து அவரை நினைச்சு கடுமையா தவம் இருக்கிறாங்க. இவங்களோட கடுமையான தவத்தின் பலனா சிவபெருமான் நேரில் வந்து காட்சி கொடுத்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு மிருகண்டு முனிவர், ஐயனே எங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும்னு கேட்கிறாரு. உடனே சிவபெருமான், உங்களுக்கு 100 வயது வரை வாழும் பிள்ளை வேண்டுமா அல்லது 16 வயது வரை மட்டும் வாழும் பிள்ளை வேண்டுமா? 100 வயது பிள்ளை என்றால் கூன் குருடு செவிடு போன்ற உடல் ஊனத்துடனும் அறிவில்லாதனாகவும் வளர்வான். இதே 16 வயது பிள்ளை என்றால் அழகானவனாகவும் அறிவுள்ளவனாகவும் என் மீது பட்டற்ற பக்தி கொண்டவனாகவும் இருப்பான். இருவரில் உமக்கு எந்த குழந்தை வேண்டும்னு சிவபெருமான் கேட்கிறார். இந்த 2 குழந்தையில மிருகண்டு முனிவர் எந்த குழந்தையை தேர்ந்தெடுத்திருப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா அவரு 2வதாங்க தேர்ந்தெடுத்தாரு. எனக்கு 16 வயது உடைய அறிவான பிள்ளையே போதும்னு வரம் கேட்கிறார். அப்படியே ஆகட்டும்னு சிவபெருமான் அவங்க கேட்ட வரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து மறைகிறார். காசியிலிருந்து கணவன் மனைவி இருவரும் திரும்பி வந்த பிறகு மித்ரா தேவிக்கு அடுத்த 10 மாதத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. குழந்தை எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னா சூரியனோட ஒளி போல முகம் பிரகாசமாகவும் பொலிவோடும் இருக்கு. அதனாலேயே பிரம்மதேவரே நேரில் வந்து குழந்தைக்கு மார்க்கண்டேயன் பேர் வைக்கிறாரு. அந்த குழந்தை மார்க்கண்டேயன் 5 வயதிலேயே எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்று திறந்த அறிவாளியா வளர்றான். மார்க்கண்டேயனுக்கு 15 வயது முடிந்து 16வது வயது பிறக்குது. அது வரைக்கும் கணவன் மனைவி இருவருமே தங்களின் குழந்தையோட அறிவாற்றலையும் அழகையும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. 15 வயது முடிந்து 16வது வயது பிறக்கும் போது தங்களோட அன்பு மகனோட ஆயுட்காலம் இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு அப்படிங்கறத நினைச்சு நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இத மார்க்கண்டேயனும் கவனிக்கிறாரு. என்னடா இது, நம்ம அப்பா அம்மா திடீர்னு நம்ம பிறந்த நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தத்தோடவும் முக வாட்டத்தோடவும் இருக்கிறாங்களேங்கிறத அவர் கவனிக்கிறாரு. அவங்க அப்பா கிட்டயும் போய் கேக்குறாரு, தந்தையே எதனால உங்க இருவர் முகமும் வாட்டமா இருக்கு, எதையோ நினைச்சு வருத்தப்படுறீங்க, என்ன காரணம்னு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு மார்க்கண்டேயன். அதுக்கு தாய் தந்தை இருவருமே அதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு என்னென்ன சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா அவர் விடாப்படியா கேட்கறதுனால வேற வழி இல்லாம சிவபெருமான் தங்களுக்கு அளித்த வரத்தை பற்றியும் மார்க்கண்டேயனோட ஆயுள் 16 வயது வரைக்கும் தாங்கிறத பத்தி மிருகண்டு முனிவர் மார்க்கண்டேயன்கிட்ட எடுத்து சொல்றாரு. அதை கேட்டதும் மார்க்கண்டேயன், கவலைப்படாதீங்கப்பா, சிவாய மந்திரமும் திருநீரும் நமக்கு என்றும் துணை நிற்கும், நாம் வணங்கும் சிவபெருமான் என்றும் நம்மை கைவிட மாட்டார்னு ஆறுதல் சொல்றாரு மார்க்கண்டேயன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மார்க்கண்டேயன் அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் காசிக்கு போய் சிவனை நோக்கி தவம் இருக்க போறதா சொல்றாரு. காசிக்கு போய் சேர்ந்ததும் மார்க்கண்டேயன் அவர் கைகளாலேயே ஒரு சிவலிங்கத்தை நிறுவி அந்த சிவலிங்கத்துக்கு தினமும் பூக்களால் அர்ச்சனை செய்து கடுமையா தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. மார்க்கண்டேயனின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் நேரில் காட்சியளித்து என்ன வர வேண்டும் மகனேன்னு கேட்கிறார். மார்க்கண்டேயன் சிவபெருமான் முன் விழுந்து வணங்கி, யமன் என்னை நெருங்காதபடி என்னை காத்தருள வேண்டும்னு கேட்கிறார். அதற்கு சிவபெருமானும், மார்க்கண்டேயா அஞ்ச வேண்டாம், யமனின் பிடியிலிருந்து எமது அருள் உன்னை காப்பாற்றும் என்று வரம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைகிறார். மார்க்கண்டேயனும் தன் வாழ்நாள் பற்றி கவலைப்படாம எப்போதும் போல சிவபூஜையை செய்து வாழ்ந்து 16 வயதும் முடிய போகுது. யமதூத மார்க்கண்டேயனோட உயிரை எடுத்துட்டு போகிறதுக்காக வரான். ஆனா சிவபூஜையில் இருக்கிற மார்க்கண்டேயனை கிட்ட போகிறதுக்கு பயந்து திரும்பவும் யமகிட்டே போய் நடந்த விஷயத்தை சொல்றோம். யமதர்மன் தன் கணக்காளரான சித்திரகுப்தரிடம் மார்க்கண்டேயனின் வாழ்நாள் கணக்கு பற்றி கூறுமாறு சொல்கிறார். அதற்கு சித்திரகுப்தர், பிரபு, ஈசன் மார்க்கண்டேயனுக்கு அளித்த 16 வருடம் ஆயுள் முடிந்து விட்டது. இருந்தாலும் அவர் செய்த பூஜையின் பலனாக அவருடைய புண்ணிய கணக்கு அதிகமாகி விட்டது. அதனால் மார்க்கண்டேயன் நேராக கைலாயம் செல்ல தயாராக இருக்கிறார்னு சித்திரகுப்தர் சொல்றாரு. அதற்கு யமதர்மன், அது எப்படி, ஒருத்தரோட புண்ணிய கணக்கு அதிகமானா அவர்களின் பாவ கணக்கு தானே தீரும், ஆயுள் எப்படி நீடிக்கும்னு கேட்கிறாரு. உடனே யமதர்ம தனது அமைச்சரான காலனிடம், நீர் சென்று மார்க்கண்டேயன் உயிரை பறித்து வருமாறு சொல்றார். காலனும் மார்க்கண்டேயனிடம் சென்று நயமா பேசுறாரு. எப்படின்னா, நீங்க இப்ப என் கூட யமலோகம் வந்தீங்கன்னா யமதர்மன் உங்களுக்கு இந்திர பதிவு தர தயாரா இருக்கிறாரு அப்படின்னு ஆசாவாத்த காட்டுறாரு. ஆனா மார்க்கண்டேயன், சிவனின் பாதங்களை வணங்குவதை தவிர எனக்கு வேறு எந்த பதவியும் வேண்டாம், போய் உன் எஜமானிடம் சொல் என்று மார்க்கண்டேயன் சொல்றாரு. இதை போய் காலன் யமதர்மன் சொன்னதும் யமதர்மன் கடும் கோபம் அடைகிறாரு. ஒருத்தருக்கு 2 பேராக அனுப்பியும் மார்க்கண்டேயனோட உயிரை எடுத்துட்டு வர முடியலையே உங்களால, இனி நானே நேரடியாக செல்கிறேன்னு கோபத்தோடு அவருடைய வாகனமான எருமையில் ஏறி போறாரு. யமதர்மன் தன்னோட பாச கைத்து சுழற்றியபடி
மார்க்கண்டேயனிடம் வராரு. வந்து, மார்க்கண்டேயா, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஈசன் உனக்கு தந்த 16 வயது முடிந்து விட்டது. நீ செய்த சிவ பூஜை உன்னை பாவத்திலிருந்து காக்கும், ஆனால் மரணத்திலிருந்து காப்பாற்றாது. பிறப்பு இறப்பு என்பது அனைவருக்கும் சமம். பிறப்பு இறப்பு அற்றவர் பரம்பொருள் மட்டுமே. யார் வந்து உன்னை காப்பாற்ற முயன்றாலும் உன் உயிரை கொண்டு போகாமல் நான் திரும்பி போக மாட்டேன் என்று கோபத்தோடு சொல்றார் யமன். ஆனால் மார்க்கண்டேயனோ, யம தர்மராஜனே, சிவனடியார் பெருமையை நீர் உணரவில்லை. முடிவு ஏற்பட்டாலும் சிவனின் பாதங்களை சென்று அடைவேனே தவிர உன்னுடன் வரமாட்டேன் என்று சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போய் சிவலிங்கத்தை கட்டி தழுவிக்கிறார். யமனும் உள்ளே போய் மார்க்கண்டேயன் அணைத்திருந்த சிவலிங்கத்தோடு சேர்த்து பாச கயிற்றை வீழ்ச்சி இழுக்கிறார். யமன் பாச கயிற்றை இழுத்து அடுத்த நொடியே சிவலிங்கத்திலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டு தனது இடது பார்த்தால எட்டி உதைக்கிறாரு யமதர்மனை. யமதர்மனும் அவனோட பரிவாரங்களும் அந்த இடத்திலே உயிரை விடுறாங்க. சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வயதிலும் வாழும் ஆயுதம் வழங்கி ஆசீர்வதித்து விட்டு செல்கிறார். மார்க்கண்டேயனும் தன் வீட்டுக்கு வந்து பெற்றோரிடம் நடந்ததை சொல்றாரு. அவர்கள் இருவருமே சிவபெருமானின் கருணையை எண்ணி கண்ணீரோடு சிவனுக்கு நன்றியை காணிக்கையாக்குறாங்க. இதற்கப்புறம் யமதர்மர் இறந்துட்டதுனால பூமியில யாருக்குமே மரணமே இல்லாம போயிடுது. இதனால மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகி பூமி பாரம் தாங்காம நிலைத்திடமாற ஆரம்பிக்குது. இதனால தேவர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமானும் யமனை உயிர்ப்பித்து அவனது தொழிலை தொடருமாறு அருள் புரிகிறார். அவ்வளவுதாங்க. இதுதான் மார்க்கண்டேயன் புராணம் சொல்லப்படுற மார்க்கண்டேயனோட கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.